விருட்ச சாஸ்திரம் கூறும் தசாபத்திக்கான பரிகார மரங்கள் வரிசையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சுக்கிர திசைக்கான பொதுவான பரிகார மரத்தை பற்றி தான். சுக்கிர திசைக்கான பரிகார மரமானது செண்பக மரமாகும். இந்த சுக்கிர திசையின் மொத்த நடப்பு காலம் 20 வருடங்களாகும். சுக்கிர திசை நடைபெறும் காலத்தில் தசாநாதனாகிய சுக்கிரன் லக்னத்துக்கு 2, 7, 8 ஆகிய ஸ்தானங்களில் இருந்தாலும், வக்கிரமாகி இருந்தாலும், பாவக்கிரகங்கள் சேர்க்கை பெற்று இருந்தாலும், நீசமடைந்து இருந்தாலும், ராசியில் உச்சமாகி அம்சத்தில் நீசமடைந்து இருந்தாலும் ஜாதகருக்கு பலவிதமான இன்னல்கள் உண்டாகும். குறிப்பாக பரணி, பூரம், பூராடம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு கெடுபலன்கள் உண்டாகும். முதலில் தசாநாதனாகிய சுக்கிரன் கெடுவதால் என்ன விதமான கெடுபலன்கள் உண்டாகும் என்பதை சற்று விரிவாக பார்ப்போம். இந்த ஜாதகர்களுக்கு திருமணம் நிச்சயமாகி இருந்தால் திடீரென தடைபட்டு நிற்கும். தகாத பெண்கள் தொடர்பு ஏற்பட்டு அவமானப்பட நேரிடும். வைர வியாபாரியாக இருந்தால் அவ்வியாபாரத்தில் எதிர்பாராத பெரும் நஷ்டத்தை அடைந்திடுவார்கள். பொருட்கள் களவு போகும். எலக்ட்ரானிக் பொருள் வியாபாரம் பெருத்த நஷ்டத்தை கொடுக்கும். சினிமா துறையினருக்கு எதிர்பார்த்த வாய்ப்பு மற்றும் வெற்றிகள் கிட்டாது. பெண்ணான ஜாதகர் இருப்பின் சினிமா ஆசை கொண்டு சீரழியும் நிலை உண்டாகும். சிறுநீரக கோளாறுகள் உண்டாகி அவஸ்தைப்பட வைக்கும். மூளை நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் உண்டாகி வேதனை அளித்திடும். வலிப்பு, பக்கவாதம், மயக்கம், காது சம்பந்தமான நோய்கள், கண் பார்வை மங்கள் போன்றவை உண்டாகும். இத்தகைய இன்னல்கள் ஜாதகர்களுக்கு சுக்கிரன் கெடுவதால் நடைபெறாமல் தடுத்திட ஜாதகர்கள் நடவேண்டிய பரிகார மரமானது செண்பக மரக்கன்று ஆகும். இந்த செண்பக மரக்கன்றானது தனியார் நர்சரிகளிலும் தோட்டக்கலைத்துறையிலும் அலுவலகத்திலும் கேட்டு வாங்கலாம். இந்த மரக்கன்றை நடவேண்டிய இடங்கள் கோயில் வளாகம், நந்தவனம், குளக்கரை, பொது தர்ம ஸ்தாபன வளாகம் போன்ற இடங்கள் ஆகும். சுக்கிர திசை ஆரம்பமாகும். முதல் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் காலை 6 to 7 இந்த செண்பக மரக்கன்றை நடுவது நல்லது. வெள்ளிக்கிழமை காலையில் இந்த மரக்கன்றை நட வேண்டும் என்று சொன்னால் வியாழக்கிழமை இரவே ஒரு பாத்திரத்தில் சிறிதளவு முச்சையை போட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி ஊற வைத்து விட வேண்டும். மறுநாள் காலை முறைப்படி இந்த செண்பக மரத்தை நாம் நட்டு முடித்தவுடன் முச்சை ஊற வைத்த தண்ணீரை எடுத்து மரக்கன்றுக்கு வார்த்துவிட்டு மீதம் இருக்கின்ற ஊரிய முச்சையை பக்கத்தில் ஏதாவது பசுமாடு இருந்தால் அதற்கு சாப்பிட கொடுக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் ஜாதகருக்கு சுக்கிர திசையில் தசாநாதன் சுக்கிரனால் எவ்வித கெடுபலனும் உண்டாகாது. நம்பிக்கையோடு இந்த மரக்கன்றை நடுங்கள். விரும்பிய பலனை பெறுங்கள். நான் கூறிய இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.